அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல். இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ட்ரைனிங்க்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் ட்ரைனிங் எப்படி ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க், உங்கள் நேமும் உங்கள் பேர் ஊர் போட்டுட்டு சப்மிட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ காட்டுறேன். ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஆல்ரெடி எங்கிட்ட ஆல்ரெடி பேசியிருந்தவங்களும் பரவாயில்ல, அது ஒரு என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலிமா எனக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் நான் உங்களை எல்லாருக்குமே. ஓகே, முடிஞ்சால் வாட்ஸ்அப்லேயும் கொஞ்சம் கூட அனுப்பலாம். ஓகே, இந்த மாதிரி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டதுக்கப்புறம் ஸோ இந்த டீட்டெயில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து உங்கள் நேமு, மொபைல் நம்பரு, டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு போட்டுட்டு யுவர் கிரிப்டோ எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அது இருந்ததுன்னா இருக்குன்னு போடுங்க, அப்படி இல்லைன்னா நெல்லுன்னு போடுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு. ஓகேயா, ஸோ அதை சப்மிட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ ட்ரைனிங்க்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து பண்ண வந்து போதும். ஓகேயா, ஸோ இதை வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணணும். ஒன் டே கிளாஸ் 1000 ருபீஸ் ஆகும். ஒன் டே கிளாஸ் தான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரலும் இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸில் வந்து என்ன எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரலும் எப்படி இன்கம் எடுக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது கிரிப்டோவில் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அது டேரெக்டாக பிடிசி டீட்டெயில்ஸ் போகலாம். ஓகே, ஸோ பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. 48000லேருந்து அதிகபட்சம் 40,000 வரலும் அதே ரேஞ்சில் இருந்தது 51 போயிருக்கு. ஓகே, ஸோ ஒன் டே கேண்டில் ஸ்டிக் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப் மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஜனவரி ஃபிப்ரவரிலாம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹோல்டு பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து போன மாதத்துலேருந்து பயங்கரமாக இந்த மாதம் அதாவது போன நவம்பர் வரலும் ஃபுல்லாக டவுனில் இருந்தது. ஓகே, நவம்பர் டிசம்பர் எல்லாமே ஓகே, பாசிட்டிவாக வந்து ஜனவரியில் வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹோல்டு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் அதிகமான ரேட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போது எந்த காயின் வாங்கியிருக்கீங்களோ அது பாதிக்கு பாதியோ இல்லை 40% கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து பெட்டராக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கு சூழ்நிலையில் என்ன மாதிரியான காயின்ஸ் வாங்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ தனிப்பட்ட முறையில் டெஃபி ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து எது எது வாங்கலாம்னு அது தனிப்பட்ட வீடியோவும் போடுறேன். ஓகே, ஸோ அதிகபட்சம் வந்து எம்டிஎக்ஸ்லாம் நிறைய லாக்கில் இருப்பீங்க. ஸோ எம்டிஎக்ஸ்லாம் கூட கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோப் வந்து ஜனவரி ஃபிப்ரவரிலாம் இருக்கும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்டிஎக்ஸ் ரீசெண்டாக கூட ஒரு 38 கிட்ட போயிட்டு திருப்பி வந்து இறங்கியிருக்கு. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு 90 ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்கினவங்களாம் ஆவரேஜ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓடிஐ காயின் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. மேபி இதுலேருந்து இன்னும் கூட நல்லா அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 60 ரூபா அந்த மாதிரியான ரேஞ்சில் வந்து ரீச் ஆன ஒரு காயின் தான். ஓகே, கொஞ்சம் கம்மியாகட்டும் சிஓடி கொட்டி காயினை பொறுத்தவரையிலும். பின்காயின் பார்த்தீங்கன்னா 4 பைசையில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ 4 பைசைன்றது வந்து ஒரு நல்ல ரேட்டு தான், இப்போ இருக்கிற ரேட்டு கூட நல்ல ரேட்டு தான். ஸோ வாங்கி வச்சுட்டு ஒரு மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 0.08, ஸோ டபுள், அதாவது நீங்கள் வாங்கினது 1x வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கோப் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக வாங்கியிருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி வைங்க. ஓகேயா, ஸோ அதே மாதிரி டோஜி பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபாயில் இருக்குது. ஸோ 15 ரூபாயிலேருந்து நம்ம ஒரு 20 ரூபாய், 22 ரூபா அப்படின்றதுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வாங்கியிருக்கிறவங்களும் ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா, அதுக்கப்புறம் இடிசி வந்து பார்த்திங்கன்னா 2990 ரூபாய் சொல்லி இருக்கு, சம்திங் இருக்குது. ஓகேயா, அதிகபட்சம் உங்களுக்கு 2600 வரலும் வந்து டவுன் ஆகிட்டு திருப்பி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காயின் வாங்கி வைக்கல. ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர்லலாம் 4800 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது, இப்போவே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பிடிடியும் பார்த்திங்க அப்படின்னா 0.22 அந்த ரேஞ்சில் இருக்குது. தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு 32 பைசா இல்லை 34 பைசா அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் பிடிடி ஒரு நல்ல காயின் தான். ஓகே, ஸோ இது பண்ணுவீங்க. ஐசிபி பார்த்திங்கன்னா 2135 இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ தாராளமாக இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ஐசிபி வந்து வாங்கி வைக்கலாம். ஓகே, நம்ம எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஒரு ஜனவரி ஃபிப்ரவரியில் வந்து 4000 ரூபாய் போகிறதுக்கு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷார்ட் பீரியடில் எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்றவங்க இந்த ரேஞ்சுக்கு வாங்கிட்டு ஒரு 3000, 2500 போட்டிங்கன்னா கூட அந்த ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஆனால் அதுக்கான பொறுமை டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். ஷிப்பு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0.22 வரலும் ரீச் ஆகிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு 0.30 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஷிப்புலாம் ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேஞ்செல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணி வைங்க. ஓகே, ஸோ ஆவரேஜ் வந்து பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு 0.006 வாங்கினவங்க, 5 வாங்கினவங்களாம் ஆவரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் வந்து வரும்போது 0.44 அந்த ரேஞ்செலாம் வரும்போது
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் போட்ட ஆசில் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகும்போது நீங்கள் போட்ட லாபத்தோடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் பண்ண முடியுமோ வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்கம் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனா காயின் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பி டவுன்லேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. 250 ரூபாயிலேருந்து இப்போது 304 ரூபா. ஸோ நம்ம இன்னும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 400 ரூபா வரலாம் போகிறது கூட எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஓகே, டக் காயின் பார்த்திங்கன்னா 89 பைசா இருக்குது. இப்போ இருக்கிற ரேட்டு கூட தாராளமாக நம்ம வாங்கி வைக்கலாம். ஓகேயா? ஸோ வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 8 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்சுக்கெலாம் கண்டிப்பாக லாங் டைமில் உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வந்து ரீச் வந்து ஆகும். ஓகேயா? அதே மாதிரி இது கீப் காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஒரு 56 ரூபா அப்பில் இருக்குது. ஓகேயா? ஸோ கொஞ்சம் ஒரு 50 ரூபா வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி வைங்க. ஸோ ஓகேயா? ஸோ இதுவும் வந்து சடனாக வந்து ஒரு பீக் கொடுக்கக்கூடிய ஒரு காயின் தான். இது ஒரு 4 ஹவர் கேண்டில் ஸ்டிக்கில் இருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா வந்து உங்களுக்கு ஒரு 1 மாதம் 2 மாதம் கேப்லேயே 90 ரூபா உள்ள ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி டவுனான ஒரு காயின் தான். ஓகேயா? ஏடிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 118 ரூபா இருக்குது. அதிகபட்சம் உங்களுக்கு 90 ரூபா 99 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கெலாம் வந்துட்டு திருப்பி வந்து 118 ரூபா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முக்கியமாக யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்கீங்களோ, அதாவது 200 ரூபா 230 ரூபா அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கவங்க இந்த மாதிரி டைமில் ஆவரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் சிடிஎஸ்ஐ பார்த்திங்கன்னா 64 ரூபா இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா 55 ரூபா அந்த மாதிரியான ரேட்லலாம் இருந்தது. ஓகேயா? ஸோ இந்த டைம் கூட தாராளமாக நம்ம வாங்கி வைக்கலாம். வாங்கி வச்சுட்டு ஒரு 80 ரூபா 85 ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் மந்தில் நம்ம. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காயினும் செக் பண்ணி வாங்குங்க, எவ்வளோக்கு எவ்வளோ டவுனாக இருக்கும்னு பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா ரொம்பவே பெட்டர். செல்லர் பார்த்திங்கன்னா 7 ரூபா 17 பைசா. ஸோ 4 ரூபா 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா போயிருக்கு, ஒரு நல்ல ரேட் போயிருக்கு. கண்டிப்பாக வந்து நம்ம ஹோல்டு பண்ணோன்னா ஒரு 12 ரூபா 15 ரூபாலாம் ரீச் ஆன ஒரு காயின் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு நீங்கள் அதிகமான ரேட்டில் வாங்கி ரொம்ப டவுனில் இருந்ததுன்னா ஆவரேஜ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட் வந்து ரீச் வந்து ஆகும். ஓகேயா? ஸோ WRX பார்த்திங்க அப்படின்னா 101 ரூபாயில் இருக்குது. ஓகே, நீங்கள் வாங்குற மாதிரினா ஒரு 95 ரூபா அந்த ரேஞ்ச் வரும்போது வாங்குங்க. ஸோ WRX பொறுத்தவரையிலும் ஏறிச்சுன்னா சடன் பீக் வந்து கொடுத்ததுன்னா பாருங்கள் 140 150 இந்த ரேஞ்செலாம் கொடுத்துட்டு திருப்பி டவுன் ஆகும். ஸோ ஒரு 85 90 ருபீஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம WRX தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காயினும் செக் பண்ணி வாங்கினீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். சில்க் காயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டினியூவான ஒரு ஹைக் இருக்குது, 6 ரூபா 63 பைசா இப்போது வாங்க வேணாம். அகெயின் திருப்பி ஒரு 5 ரூபா 50 பைசா அந்த மாதிரி டவுன் ஆச்சுன்னா வாங்கலாம். வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் லாங் டைம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 ரூபா இல்லை ஒரு 9 ரூபா அந்த மாதிரி செல் டார்கெட் போட்டிங்கன்னா அதிகபட்சம் பாசிட்டிவாக வந்து நமக்கு ஜனவரி பிப்ரவரிலாம் கண்டிப்பாக இருக்கும். நடுவில் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் இல்லைன்னா 100% நமக்கு வந்து நல்ல ஒரு பீக் இருக்கும். நெகட்டிவ் நியூஸ் வந்து இல்லாமல் இருக்கணும், அது ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் நியூஸஸ்னால தான் இவ்வளோவும் டவுன் ஆகுறது. ஓகே, அப்படி வந்தால் தான் டவுன் ஆக நல்ல ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து பை பண்ண முடியும், அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படி அதை பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே கிரிப்டோவில் ஒரு நல்ல இன்கம் வந்து எடுக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.